ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்னெயிலில் பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜிபி வாட்ஸ்அப் பற்றி தான். அதில் இருக்க என்னென்ன சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ நாம் வந்து ஜிபி வாட்ஸ்அப் உள்ளே வந்துட்டோம். எடுத்தோடனே பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அது எப்படி செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. சேட்ஸ்க்குன்னு தனியாக டேப் இருக்குது, குரூப்ஸுக்கு தனியாக டேப் இருக்குது, ஸ்டேட்டஸ்க்குன்னு தனியாக டேப் இருக்குது. ஆனால் நம்ம சாதா வாட்ஸ்அப்பில் வந்து சேட்ஸ், ஸ்டேட்டஸ், கால்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். சேட்ஸும் குரூப்ஸும் வந்து நம்மளுக்கு ஒரே டேபில் தான் இருக்கும். இப்படி இருக்கனால அது எப்பயுமே ஒரு கன்ஜஸ்டடாகவே தெரியும் நம்மளுக்கு. இப்படி இதுவே நம்ம ஜிபி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கிறனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதில் இருக்க சின்ன சின்ன செட்டிங்ஸை பற்றி பார்ப்போம். இதில் செட்டிங்ஸ்னு பார்க்கும்போது ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, எஃப்எம் தீம்ஸ், யூனிவர்சல், நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இதிலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. அதில் இருக்க ஒரு ஒரு செட்டிங்ஸை நான் தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் லாஸின். ப்ரீஸ் லாஸின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லாஸினை ப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டிசேபிள் ஃபார்வர்ட் டேக் வந்து என்னென்னா நம்ம மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜஸ் வந்து ஃபார்வர்ட் டேக் இல்லாமல் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு இந்த டிசேபிள் ஃபார்வர்ட் டேக் வந்து ஆன் பண்ணி வைக்கலாம். அடுத்த ஐடி வியூ ஸ்டேட்டஸ்லாம் வந்து நம்ம சாதா வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஆன்டி டிலீட் ஸ்டேட்டஸ் இது வந்து என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அவங்க டிலீட் பண்ணாலும் அந்த ஸ்டேட்டஸ் நம்ம காட்டணும்னா இதை எனேபிள் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி எனேபிள் பண்ணுறது மூலமாக அவங்க ஸ்டேட்டஸ் டிலீட் பண்ணாலும் நம்மளுக்கு காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிலீட் மெசேஜஸ் இது வந்து அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அனுப்பின மெசேஜ் டிலீட் பண்ணாலும் நம்மளுக்கு காட்டுறதுக்கு இதை எனேபிள் பண்ணி வச்சுங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் செக்யூரிட்டி ஃப்ரெண்ட்ஸ், செக்யூரிட்டி வந்து இன்பில்டாகவே இருக்குது வாட்ஸ்அப்பில். இப்போ இதை நம்ம எனேபிள் பண்ணுற மூலமாக அதை வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் வேணுமா, பேட்டர்ன் வேணுமா, பின் வேணுமான்னு கேட்கும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை பேட்டர்ன் வேணும்னா நம்ம ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிக்கலாம். இல்லை இது ரெண்டு எனக்கு வேணாம், நான் வந்து பின் தான் செட் பண்ணுவேன்னா பின்னும் செட் பண்ணி வச்சுருக்கலாம். இது மூலமாக நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப்பை செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எஃப்எம் தீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தீம்ஸ்னாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம வாட்ஸ்அப்பை எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணி வைக்க நம்மளுக்கு யூஸ் ஆகுமோ, டிஃப்ரெண்ட்டாக தெரியணுமோ அதுக்கு வந்து நம்ம தீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் தீம்ஸ்னு கொடுத்தோன்னே அதுக்குள்ள நிறைய தீம்ஸ் காட்டும். அதுக்கு ஒரு ஒரு தீம்ஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒன்று ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நாம் பார்க்க போகிறது யூனிவர்சல் செட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க ஒன்று ஒன்று நம்மளுக்கான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நம்ம ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணி பார்க்க பார்க்க நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச ஃபான்ட்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச எமோஜிஸ் இல்லை எல்லாத்தையுமே வந்து நாம் கஸ்டமைஸ் பண்ணி வைக்க முடியும். நம்மளுக்கு எந்த லுக்ஸ் பிடிச்சிருக்குமோ அதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்க எமோஜிஸ் பிடிக்கணும் அந்த மாதிரி கூட நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஃபான்ட் ஸ்டைல்ஸ் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கானது லான்ச்சர் ஐக்கான்ஸ். நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஐக்கான் எப்படி வந்து டிஸ்பிளே ஆகணும், நம்மளுக்கு எந்த கலரில் டிஸ்பிளே ஆகணுன்றதை கூட நம்ம வந்து இதில் செட் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான்ஸ். அதுவும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும்போது நம்ம வாட்ஸ்அப் ஐக்கான் வந்து எந்த கலரில் காட்டணும்னு கூட நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். எல்லாத்தையும் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாற்றி பார்த்து யூஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றது எல்லாமே பேசிக்கான செட்டிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மீடியாவிலேருந்து மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே பேசிக்கான செட்டிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்று ஒன்று நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக நம்ம வாட்ஸ்அப்பை மற்ற வாட்ஸ்அப்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த செட்டிங்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் காமனாக அப்ளை ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு சில கான்டாக்டுக்கு மட்டும் ஒரு சில செட்டிங்ஸ் நம்ம வைக்கணும்னா அதுக்கும் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று செட்டிங்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். அது வந்து என்னென்னா கஸ்டம் செட்டிங்ஸ். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம மேனருக்கு நேமை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டோடனே கஸ்டம் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போன உடனே அதில் நிறையா இருக்கும். நம்ம ஆன்டி டிலீட் மெசேஜஸ், சைட் வியூ ஸ்டேட்டஸ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு கான்டாக்ட்டுக்கும் நம்மளால் செட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கானது ஹைட் காண்டாக்ட் நேம். இந்த இதை எனேபிள் பண்ணுற மூலமாக நம்ம சாட் ஸ்க்ரீனில் அவங்க பேர் காட்டவே காட்டாது. இப்போ நம்ம இதை டிசேபிள் பண்ணுறப்ப தான் அந்த பேர் காட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து இது யாருன்னே தெரியாதவங்ககிட்ட நம்ம பேசினுக்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பேர் காட்டாது. நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நேம் காட்டுது, நீங்களே பார்க்கலாம். இதில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சேட்டுக்கு கூட நம்ம வந்து லாக் போட்டுக்கலாம். இதுலேயும் பேட்டர்ன் பின் எல்லாமே காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நோ கால்ஸ். இந்த நோ கால்ஸ் ஃபியூச்சரை நம்ம எனேபிள் பண்ணுறப்ப அவங்களால நம்மளுக்கு கால் பண்ண முடியாது. என்ன கால் பண்ண முடியாதுன்னா வாட்ஸ்அப் கால் பண்ண முடியாது.
வந்து நாம் ஆன்டி டிலீட் மெசேஜின்ற ஃபியூச்சரை ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதை டிலீட் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காட்டு தான் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாம் இன்னொரு வாட்ஸ்அப் நம்பரில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து நம்ம ஹாய்னு அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறோம். அனுப்பிச்ச பிறகு டபுள்டிக் வந்துட்டு இப்போ வந்து அவங்க என்ன பார்க்கல, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டிலீட் ஃபார் எவ்வளோன்னு கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூ டிலீட்டட் திஸ் மெசேஜ்னு காட்டுது. இப்போ நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடலாம். அந்த அக்கௌண்ட்டில் ஹாய்ன்ற மெசேஜ் வெளியிலே காட்டுது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி ஹாய்ன்ற மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் அந்த இடத்துல ஒரு சிம்பிள் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து அவங்க வந்து அந்த மெசேஜை டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக அதில் டிசைன் பண்ணப்பட்ட சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது மூலமாக நம்மளால் டிலீட்டட் மெசேஜஸையும் நம்ம பார்த்துக்க முடியும். இது வந்து நம்ம நார்மல் வாட்ஸ்அப்பில், இந்த ஃபியூச்சர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னன்னா, நம்ம சாட்ஸை ஹைட் பண்ணி வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த நேமை கிளிக் பண்ணி மேலே இருக்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி ஹைட் சாட் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே புதுசாக வரவங்களுக்கு அது வந்து ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். நான் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன், அதை டேரெக்டாக ஹைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை ஓப்பன் பண்ணணும். மேலே இருக்க வாட்ஸ்அப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் போட்ட பிறகு நம்ம இருக்க ஹைட் பண்ணி வச்சுருந்த எல்லா சாட்ஸும் அங்கே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை அன்ஹைட் பண்ணுறதுக்கு திருப்பி அதை செலக்ட் பண்ணி மேலே இருக்க த்ரீ டாட்டை ப்ரெஸ் பண்ணி அன்ஹைட் சாட்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா திருப்பி அது வந்து மெயின் மெனுக்கே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் பார்த்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் என்னென்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.